என்ன பெரிய சாமி நடு ரோட்ல மூச்சரைக்க ஓடி வரீங்க? அனுஷ்கா மாதிரி ஃபிகர் டார்லிங் சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் சிக்ஸ் பேக்ஸ் ரெடி பண்ண. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா அவங்களே கரைச்சிருப்பாங்க உன் தொப்பைய. அந்த மேட்டர் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க தெரியும் உன் கதை. சிரிஷா எல்லாம் தெரிஞ்சுகிட்டே ஏன் தெரியாத மாதிரி கேட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, அவளை எப்படி பிடிக்க போற? இத யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும், அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். Oh my god, அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்திருக்கேன். நாடக சபை நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க பேர் ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம். ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? சன் பை சன் கம் வரந்தா ரொம்பவே வந்துட்டே இருக்கு. காஃபியர் மை சன், காஃபியர் மை சன். எஸ் மை லார்ட். என்னடா ஆச்சு, ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? வி கேன் நாட் மோர் ரன். இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. வி கெட் டயர்ட், சோ வி கேன் கேட்ச் ஈஸிலி. ஆயாசத்தால பாயாச மாதிரி மாட்டிக்கிட்டோம், சோ வி ஸ்டாப் ஹியர். அதனால தான் முன்னாடியே நின்னுட்டோம். சரி அதெல்லாம் விடு, அஷ்லட்சுமி எங்கன்னு சொல்லு. வி டோ நாட் நோ. எங்களுக்கு தெரியாது. சாபம் கொடுக்கறேன்னு சும்மாலே அடிச்சல, மூளை குழம்பி போடுச்சு தெரியுமா? பாய மூடுற, நீ மூடுற. லேடிஸ் மேல கை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். கேட்டியா? கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நோ கமெண்ட்ஸ் பிளீஸ். டேய் ஆரம்பிக்கடா. வி ரியலி டோ நாட். எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? இதுக்கு முன்னாடி கடுப்பேத்துனது ஞாபகம் வந்துச்சு, அதான். அப்ப எத்தனை வாட்டி அடிப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை தடவை கடுப்பேத்து? நிறைய வாட்டி கடுப்பு ஏத்திருக்கேன். அப்படின்னு எத்தனை தடவை பண்ணி அத்தனை தடவை அடிச்சு. We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். தாங்கிக்க முடியாது. நீங்க என்ன புகழ்றத பார்த்தா என்ன ஏதோ செய்ய கூடாதது செய்ய வைப்பீங்க போல இருக்கு. எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. இதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லுங்க. எவ அக்கவுண்ட் இது? இவரோட பொண்ணு. அந்த பாடம் ஏன் பொண்ணுங்கிறேன்? ஓடி போயிட்டா பெத்த பொண்ணு உனக்கு பொண்ணு இல்லாம போயிடுவாடா. சரி கரெக்ட், அது ஏன் பொண்ணுதான் மேடம். This is my daughter, one daughter. சரி, இவர் பேரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருக்கிற பேரு தாங்க. நான் படிச்சது MBA. எலிமெண்டரி இல்ல, மறந்துட்டேன். அது இவருடைய பொண்ணு இல்ல, மருமக. கரெக்ட், அப்ப பொண்ணு இப்ப மருமக. கரெக்ட். அந்த பொண்ணு இவர் பிள்ளையோட ஓடி போயிடுச்சு. அந்த வருத்தத்துல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப புத்தியும் வந்துருச்சு. இப்ப பிள்ளையையும் மருமகளையும் வீட்டு கூட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. சரிதானே? கரெக்டா சொல்றாரு. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். உண்மைதானே? கொஞ்ச பொய் சொல்லுவோம் செல்லம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சிட்டில அந்த மதுரக்கார பயல கண்டுபிடிக்க முடியலையா? உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்தேன். அவன் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவனா. மீச முளைச்சதுல இருந்து அவன் மேல ஆசை வச்சேன். அந்த ரஸ்கல் இப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டான். விளக்கண காதல் கதை எவனுக்குடா வேணும்? எனக்கு அவன் தான்டா வேணும். அவனை பிடிக்கணும்னா அவனை தேடி நாம போக கூடாது, அவனே நம்மளை தேடி வர்ற மாதிரி பண்ணணும். அவன் நம்மளை தேடி எப்படியா வருவான்? அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி தூக்குவோம். அப்புறம் அவனே நம்ம காலடியில வந்து விழுவான். ஓங்கடா, அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. பெரியசாமி, உன் பட்லர் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எங்களை அந்த ஹோட்டல் கூட்டிட்டு. ஏ மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்.
என்ன திடீர்னு கீரை மாத்திர? ஊரு மாறினதுனால கீரை மாறிடுச்சு. அது இந்தியா, அங்க நான் வாண்டட். இது பேங்காக், இங்க எவனும் என்ன புடுங்க முடியாது. அதான் இந்த ஏத்தம். இவர் இல்ல என்ன பெரியசாமி, நீ இல்லன்னு சொல்லி அடிச்சிட்டான். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல நான் இல்லன்னு சொல்றியே, பொத்திக்கிட்டு எரியுது. எங்க எரியுது? இந்தியா. மிஸ் பிரியா இஸ் நாட் இன் தி ரூம். தேங்க் யூ, we will wait for her. இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறான். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா? லட்சுமி, அந்த ஸ்டூல போட்டுட்டு ஓட முடியாது, வா. சாரிங்க, பண்றது என்ன பண்ணிட்டு இப்ப வந்து சாரி கேக்குறியா? அம்மா, உனக்கு கடுப்பு வந்தா இவளுக்கு ஏன் இடுப்பு வலிக்குது? ஆமா, உனக்கு என்ன? இவ மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதான் சாரி சொல்லிட்டாரு. சாரி கேட்ட சும்மா விட்டுடுவீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. வா ஃப்ரெண்ட். அவளுக்கு ஸ்கிரீன் ப்ளே போட்டு கொடுத்ததே நீதானே? வாட் நான்சென்ஸ், இவள போய் என் ஃப்ரெண்ட்ங்கறீங்க? இவ எப்படி என் ஃப்ரெண்ட் ஆவா? கண்டுபிடிச்சிட்டாண்டி, விட்டுரு. என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஏய் அடங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க அண்ணன் பெரிய அண்ணா பணத்தை அடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான். நீ அத சிரிஷா கிட்ட சொல்லிருக்க. சிரிஷா உன் அண்ணனை காப்பாத்த உன்ன சாக்லேட்டா மாத்தி என்கிட்ட அனுப்பி வச்சா. என்ன வச்சு உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வந்தா? கரெக்டா? இந்த ட்ராமாலாம் இல்லாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனா உன் திறமைய பார்த்து அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையா மாப்ள? நான் உன்னை சந்திச்ச முதல் நாள்லயே உன் இடுப்புக்கு பின்னாடி இருந்த டாட்டூவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பப்ல பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்து. நீ எதுக்கு இங்க வந்த? பசங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணணுமா? நாமளும் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உன் ரூம்ல உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் பார்த்து. எனக்கு நல்லதா போச்சு. இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு குளூ உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன். அதனாலதான் அதை ஓம்பாயாலே சொல்ல வச்சேன். அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன் நாடகத்துல அவனை பாத்துருக்கேன். பிளான் போட்டது நாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம். இப்பதான் புரியுது அது உன்னோடதுன்னு. நான் என்ன பிளான் போட்டாலும் ஒண்ணு மட்டும் நினைச்சோம், நான் உன்ன உண்மையா விரும்புறேன். டார்லிங், ஏ உன் தம கடுக்கு. டார்லிங்கா? டார்லிங், ஓ வயசு என்ன? அவ வயசு தொப்ப தோங்கி போச்சு, வழுக்க வண்டல் இருக்கு போது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட், சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி, நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவளோட பிளான், நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம், ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங், அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங், நீ கொஞ்சம் அண்ணன் எங்க